இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சுவையான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு இது பாருங்கள், இது மாதிரி மெலிசா ஒரு ஹாஃப் கேஜிக்கு வஞ்சரம் ஃபிஷ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மக்காச்சோள மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, அதே அளவு சீரகத்தூள், 1/2 போல பெப்பர். இது எல்லாமே கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர் எல்லாம் ஒரே அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, திட்டமாக போட்டுக்கோங்க உப்பு. 1 லெமன் ஜூஸ். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி இதை பிசைஞ்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த அளவெல்லாம் நான் 3 மீனுக்கு தான், 3 பீசஸ் ஆஃப் வஞ்சர மீனுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பீஸ்லையும் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை வேண்டாம், தவாலையே நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுறோம்ல, அந்த அளவு தான். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.